மொத்தம் 430 கல்லூரிகள் இதுவரை அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள். அந்த 430 கல்லூரிகளில் 157,378 இடங்கள் இருக்கின்றன. சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் வேறு கல்லூரிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருந்து அவர்கள் விரும்பினால் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் தேதிகளின் விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி பொறியியல் கலந்தாய்வு 3 கட்டங்களாக நடைபெறும் என்றார். ஜூலை 22 தேதி முதல் 26 தேதி வரை சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வும், பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 28 தேதியிலிருந்து ஆகஸ்ட் 9 தேதி வரை நடைபெறும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்விற்கான கலந்தாய்வு 22/7/2023 துவங்குகின்றது. அந்த 22 தேதியிலிருந்து 26 தேதி வரை சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது. 3 கட்டங்களிலே மறுபடியும் கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது. முதல் ரவுண்ட் 28 தேதியிலிருந்து துவங்கி 9 தேதி வரை அது நடைபெறுகிறது. செகண்ட் ரவுண்டு 9/8 22/8 வரையில் நடைபெறும். மூணாவது ரவுண்டு 22/8 3/9 வரை நடைபெறும். முதலில் 4 சுற்றுகளாக கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டிருந்ததாக கூறிய அமைச்சர், செப்டம்பர் 15 தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை முடிக்க அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அறிவுறுத்தி இருப்பதால் 3 சுற்றுகளாக குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் 430 அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் இயங்கி வரும் நிலையில் அதில் 157,378 இடங்கள் இருப்பதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் கூடுதலாக 3,100 இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார். அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் கல்லூரிகளில் சேர 11,804 பேர் விண்ணப்பித்திருப்பதாக கூறிய அமைச்சர், இது கடந்த ஆண்டை விட அதிகம் என தெரிவித்தார். மொத்தம் 430 கல்லூரிகள் இதுவரை அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள், அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள்லாம் அங்கீகாரம் பெற்றது 430 கல்லூரிகள் இந்த ஆண்டு இருக்கின்றன. அந்த 430 கல்லூரிகளில் 157,378 இடங்கள் இருக்கின்றன. இந்த 156,378 சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 3,100 இடங்கள் கூடுதலாக இருக்கின்றன. அதேபோல அரசு பள்ளியிலே படித்த 7.5% தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததன் அடிப்படையில் பொறியியல் கல்லூரிகளிலேயும் 7.5% இடஒதுக்கீடு ஒதுக்கீட்டின் காரணமாக அதனுடைய எண்ணிக்கை 11,804, இது சென்ற ஆண்டை விட 236 இடங்கள் அதிகரித்திருக்கின்றன. ஒரு கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் வேறு கல்லூரிக்கு செல்ல விருப்பப்பட்டால் அவர்கள் செலுத்திய கட்டணத்தை திருப்பிக் கொடுக்க அறிவுறுத்தி இருப்பதாக கூறிய அமைச்சர், பொது பாடத்திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையோடு ஒப்பிடுவது தவறு என்றும், இருமொழிக் கொள்கையில் அரசு தெளிவாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். அத்தோடு வருகிற 21 தேதி நடைபெறும் துணைவேந்தர் மாநாட்டில் பொது பாடத்திட்டம் குறித்து விவாதிக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி கூறினார். எந்த தனியார் கல்லூரி அரசு கல்லூரிகளாக இருந்தாலும் ஒரு கல்லூரியிலே சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் வேறு கல்லூரிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருந்து அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு அவர்கள் கட்டிய பணத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று முதலிலேயே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது இந்த ஆண்டும் பின்பற்றப்படும்.